வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு ரமேஷ் ஸ்டாப் அண்ட் டாபிக்ஸ் பேசி கொண்டிருப்பது ரமேஷ் கணபதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஊற்ற வகையிலும் இருக்கலாம், நிறைய உங்களுக்கு மோட்டிவேட் தர வகையிலும் இருக்கலாம், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற வகையிலும் இருக்கும், கண்டிப்பாகவே இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் போட வேண்டிய வீடியோட தகவல்கள் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சில பூச்சிகள் அழகா இருக்கும், ஒரு சில பூச்சிகள் வந்து நல்லாவே இருக்காது, பாக்குறதுக்கு அருவறுப்பா இருக்கும். பூச்சினாலே நம்ம வந்து பார்த்தோன்னே திருச்சி ஒரு அளவுக்கு இருக்கிற பூச்சியெல்லாம் இருக்கு. ஆனா சில நேரம் நம்ம பூச்சியை கண்டுக்காம விட்டுருவோம், ஏன்னா அந்த பூச்சியெல்லாம் நிறைய சைட் எஃபெக்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு பூச்சி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பாக்கிற போற பூச்சி பேர் என்னன்னா லொமேனியா ஒப்ளிக். இந்த வந்து லொமேனியா ஒப்ளிக் எப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாவே இருக்கும். ஆனா இது ஒரு கம்பளி பூச்சி மாதிரிதான் இருக்கும். மேலாப்ல வந்து குச்சி மாதிரி ஒரு அமைப்பா தான் இருக்கும். அது மேல வந்து அப்படியே ஒரு பாடுற பாடுற ஆனா அழகா இருக்கும். ஒரு கம்பளி பூச்சி அப்படின்னு பாக்குறப்ப ஒரு அழகாவே இருக்கும். இந்த பூச்சி வந்து எங்க வளருதுன்னா சதன் பிரேசில்ல வந்து ரைன் ஃபாரஸ்ட்ன்ற சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டுல தாங்க வளருது. இது எப்படின்னா வந்து தொட்டோம்னா அதனால நிறைய சைடு எஃபெக்ட் கூட ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. அது தொடர்றதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட் ஏற்படுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வயிற்றுவலி வரும், அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ரத்த கசிவு ஓவராகவே வரும். சரி, இப்ப நம்ம அந்த பூச்சியை நார்மலா தொட்டுட்டோம், அடுத்து நம்ம வந்து அந்த பூச்சியை தொடர்றதுக்கு இது இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம வந்து மறுபடியும் தொடுவோம். வேணும்னே போய் அந்த பூச்சியை தொடுவோம், அழகா இருக்கே அப்படின்னு தொடுவோம். ஆனா அந்த பூச்சியை தொட்டது அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்னா ரத்த கசி உடம்புல ஓவர் ஆகி உடம்புல தோல் உரம் அதுல இருந்து ஃபுல்லா ரத்தம் ஃபுல்லா வெளியே கசிஞ்சு சீக்கிரமாவே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவோம். சோ இந்த மாதிரி பூச்சி எல்லாம் உலகத்துல நிறையவே இருக்கு, நம்ம வந்து பார்த்துதான் இருக்கணும். ஸ்பைடர் இருக்கு. சரி, நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி நிறைய கடிக்க விட்டுட்டு நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி மாறுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவுமே தப்புதான். ஏன்னா அந்த ஸ்பைடர்னால நிறைய விஷம்லாம் இருக்கு, சில நேரம் வந்து ரத்தம் கக்கி சார அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான விஷம்லாம் இருக்குன்னு உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ரத்தக்காசி வந்து இறக்குறதுனால இந்த பூச்சியை தொட்டு இது வரைக்கும் 500 பேர் இறந்து போயிருக்காங்களாம்ல, 500 கொலைகளையே இந்த பூச்சி பண்ணிருக்குன்னே சொல்லலாம். நம்ம பார்க்க போற செகண்ட் டாபிக் எதை பத்தினா ரோபோட்டை பத்தி தாங்க. ரோபோட்னாலே நம்ம எந்திரன் சிட்டில வர நார்மல் ரோபோ கிடையாது, அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஆனா அது வந்து படத்துல சொல்லியிருக்காங்க, ஆனா இது வந்து நெஜத்திலேயே வந்து ஒரு ரோபோ உண்மையிலேயே உருவாக்கி இருக்காங்க. அந்த ரோபோ பேரு தான் சோஃபியான்ற ஒரு ரோபோ. அது வந்து எப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு எதிர்காலம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ரோபோ வந்து கேட்கற கேள்விக்குள்ள ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் முதற்கொண்டு கரெக்டா வச்சு அதை வந்து கரெக்டா அதே மாதிரி ரிப்ளை பண்ணிருது. அதனால ரொம்பவே ஆச்சரியமான ஒன்றுதான். வந்து சயின்ஸ் ஆர்ட் இன்டெலிஜென்ஸ்ன்ற மூன்று கலவையில உருவாக்கி இருக்காங்க. இது வந்து அமெரிக்காவோட குடியுரிமை பெற்ற ரோபோனே சொல்றாங்க. ஐக்கிய மேம்பாட்டுல ஒரு உறுப்பினராகவே செயல்படும் சொல்லலாம். எப்படின்னு சொன்னோம்னா ஐக்கிய நாட்டுல வந்து இது கிட்ட வந்து ஒரு கருத்து கேட்பாங்க. இந்த கருத்து எப்படி நம்ம இந்த கருத்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த ரோபோ ஃபேஸோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கரெக்டாவே பதில் சொல்லி அந்த அவங்கள ரொம்பவே ஆச்சரியத்துக்குள்ளாகி இருக்குன்னு சொல்லலாம். பிரிட்டன் நாட்டுல குட் மார்னிங் பிரிட்டன் அப்படின்னு ஒரு ஷோ நடத்திருக்காங்க. அந்த ஷோல என்னன்னா வந்து எல்லா கேள்வியும் அந்த சோஃபியான்ற ரோபோட்ட கேட்டிருக்காங்க. அந்த சோஃபியா வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாவே பதில் சொல்லி அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போற தேர்ட் டாபிக் எதை பத்தினா சின்சான் பாத்தீங்கன்னா சின்சான் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சைல்டுஹுட் மெமரினே சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சின்சான் நம்மளோட கவுண்டரா இருந்தாலும் சரி, ஒரு டைலாக் டெலிவரியா இருந்தாலும் சரி, தரமாவே பேசுவாப்ல, தமிழ்லயே வந்து நம்ம ஆளு நம்ம கரெக்டாவே அந்த உருவத்துக்கு ஏத்தாப்புல டப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம சின்சானை பத்தி ஒரு தப்பான கதையை நம்ம கேட்டிருக்கோம். சின்சான் வந்து உண்மையிலேயே இருந்திருக்காரு, சின்சான் வந்து உண்மையிலேயே இருந்து அவங்க தங்கச்சியை காப்பாத்தவங்க ட்ரக்ல விழுந்து செத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இது ஃபுல்லா போய் ஏன்னா சும்மா வளர்ந்தியை கலப்பி விடுறதுக்காண்டி அவங்க வீடியோ வியூ செய்யறதுக்காண்டி சொன்னது, அது ஃபுல்லா உண்மையே கிடையாது. அந்த சின்சான்ற கேரக்டர் எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் பேர் சின்சானே கிடையாது. சின்சானோட முழு பேர் என்னன்னா சின்னா சுகே நொகாரான்றதாங்க அவங்களோட முழு பேரு. அந்த ஊர் அந்த இதுல இருக்கிற சின்ன சின்னம்ட்டு எடுத்துட்டு அந்த ஊர்ல வந்து சின்ன பசங்களை ஃபுல்லா சேன்ன்ற பேரால ஒரு சின்ன சின்ன பட்டப்பேர் ஆளம் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. சோ அழகர வந்து சேன்ன்ற பட்டப்பேர் எடுத்து அதுல சின்சான்ட்டு வச்சுட்டாங்க. நம்ம தான் மொஷிட்டா உஷேன்றவர் 1990 ஒரு நார்மலா ஒரு காமிக்ல தான் எழுதியிருக்காரு. ஆனா அந்த ஊர்ல வந்து காமிக் எப்படி அழைப்பாங்கன்னா மங்காய் அப்படின்ற ஒரு எழுத்தை வச்சு தான் அழைப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து காமிக் புக்கு அந்த மாதிரி புக்குன்னு சொல்றோம்ல, அவங்க ஃபுல்லா அதை மங்காய் புக்கு மேகசின் புக்கு அப்படின்னு தனித்தனியா இருக்கிற பேர்ல தாங்க அவங்க முதல் முதல் அழைப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல நார்மலா காமனாவே வந்துச்சுங்க முத முத காமிக்கு அப்படின்னு ஒரு நார்மலாவே வந்து சின்சான் அப்படின்னு போட்டு அவர் வந்து இது பண்ணிருக்காரு. ஆனா இது வந்து 19 அவர் இதை எழுதியிருந்திருக்காரு. யாரா சொன்னா நம்ப முடியுதா? அவரு அவர் மேல நம்பிக்கை வச்சு 19 எழுதியிருக்காரு. ஆனா முத ஒரு வருஷத்திலேயே காப்பிரைட் 375 மில்லியன் காப்பிரைட் அப்படின்ட்டு நிறைய அதாவது காப்பீஸ் ஃபுல்லா வந்து விற்க ஆரம்பிச்சிருச்சா. சோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு இது. காமிக்லயே அவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுச்சுன்னா நம்மளா சொல்லவா வேணும். நம்ம கார்ட்டூன்ல அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த குரல்ல இருந்து அந்த டைலாக் டெலிவரி அந்த ஹியூமரஸ் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு நல்ல ஒரு காமெடியா வர்றதுனால நம்ம சின்சான் வந்து சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே பிடிச்சிருக்கு. நம்ம பார்க்க போற ஃபோர்த் டாபிக் எதை பத்தினா சண்ணை பத்தி தாங்க. சண்டுன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப சுட்டடிக்கிற ஒண்ணு, ஒரு நெருப்பு பந்து. அது எப்படி உருவாச்சுன்னு இன்ன வரைக்கும் சயின்டிஸ்ட் அறிஞர்கள் யாராலையுமே சொல்ல முடியாது. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமா இருக்கிறது வந்து சண்ணு. நம்மளை வந்து வெயில் காலத்துல போட்டு சுட்டடிக்கிறதும் அந்த சண்ணு தான்.
அந்த சன் வந்து எப்படி எவ்வளவு மாசத்தை பிடிச்சிக்கிதுன்னா, சோலார் சிஸ்டத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது சன் தாங்க. அந்த சன் வந்து 99.8 மாசம் வந்து மாசத்தை பிடிச்சிக்குதான். நம்மளுக்கு அதுல 0.2 மாசம் தான் நம்மளுக்கு வருது. அதாவது புதன் பிளானட் வந்து 0.2 மாசத்தை பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து அந்த 0.2க்குள்ளயும் இருக்கிற மில்லி 0.2 தாங்க நம்மளுக்கு இருக்கிற மாசமே. சூரியன் குளோப்ல ஹைட்ரஜன் தாங்க இருக்கு. யாராவது சொன்னா நம்ப முடியுதா? 75% ஹைட்ரஜன் தான் இருக்கு. அந்த ஹைட்ரஜன் ஃபுல்லா ஒண்ணுக்கு ஒண்ணு மேல 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 ஃபியூஸ் ஆகி அந்த ஹைட்ரஜன் ஃபுல்லா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்ற ஒரு முறையில வந்து எல்லாமே ஒன்றா எல்லாமே ஒன்றிணைஞ்சு ஹீலியமா நம்மளுக்கு வெளியே வருது. அந்த ஹீலியம் தான் நம்மளுக்கு கேஸா வந்து நம்மளுக்கு ஹீட்டுக்காக தான் வெளியே வரும். சோ சூரியனோட வெளிச்சம் வந்து நம்மளோட பூமிக்கு வர்றதுக்கு மொத்த ஆகிற நிமிஷம் வந்து 8 நிமிஷம் ஆகுது. சோ நம்ம வந்து இப்ப பாக்குற சூரியன் வந்து 8 நிமிஷத்துக்கு அடுத்து வர சூரியனை தான் நம்ம பாக்குறோம். சொல்ல போனா டைம் டிராவல்னு சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு எதுக்கவே இவ்வளவு பெரிய டைம் டிராவல் நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்மளுக்கு அது தெரியல பாத்தீங்களா? சூரியன் தனதானே சுட்டு வர்றதுக்கு 600 மணி நேரம் எடுத்துக்கிதான். சூரியன் வந்து சோலார் சிஸ்டத்துக்கு கிங் இல்லையா? சோ வந்து எப்பயுமே நம்மளோட 9 கிரகங்கள் சுத்துறா அந்த சைடுல சுத்தாம நம்ம சூரியன் வந்து ஆப்போசிட் சைட்ல தான் எப்பயுமே சுத்துவா நம்ம தலைவே வேலைக்கு பாத்தீங்களா? இங்க நம்ம பாக்க போற 5th டாபிக் எதை பத்தீங்கன்னா மொபைல பத்தி தான். அந்த மொபைல் சொன்னாலே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஒண்ணு. இப்ப நான் வந்து வீடியோ எடுத்துக்கிற கூட ஒரு மொபைல் தான். ஓ, அந்த மொபைல் வந்து எவ்வளவு அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம இப்ப எல்லாருமே பாத்துட்டு தான் இருக்கோம். அந்த மொபைல் வந்து எப்படின்னா விண்வெளியில யூஸ் பண்ற அந்த கம்ப்யூட்டிங் பண்றது பாத்தீங்களா, அதை விட நம்மளோட மொபைல் 1000 மடங்கு அதிகமா. போன பத்திரியா நிறைய தகவல்கள் இருக்குன்னா இன்னொன்னு முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? நம்ம நார்மலா எல்லா இடத்தையும் தொடரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற பாக்டீரியாஸ விட நம்ம போன்ல யூஸ் பண்ற பாக்டீரியாஸ் ரொம்பவே அதிகமா. ஏன்னா இப்ப வந்து பாத்ரூம்ல இருந்து கை எடுத்துட்டு வந்து அப்படியே வைக்கிறோம், நம்ம தரையில இருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே வைக்கிறோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி நம்மளோட போன்ல இருக்கிற பாக்டீரியாஸே வந்து கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்காம யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம வாயில எடுத்து வைப்போம், அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். நாளைக்கு மனுஷன் வந்து எவ்வளவு தடவைடா ஒரு நாளைக்கு போனை 110 தடவை அன்லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அன்லாக் பண்றான். கேட்டாலும் கேட்டா 1000 தடவை ஒரு நாளைக்கு அன்லாக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுவேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இப்ப வந்து பொதுவான கருத்து கணிப்படி 110 தடவை அன்லாக் பண்ணிட்டு ஆஃப் பண்றான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து போனோட தாயிலே தாயின்னு சொல்லப்படுற மோட்டோரோலா கம்பெனி மொத உருவாக்கணும் போனோட விலை எவ்வளவு தெரியுமா? 4000 அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது நம்மளோட இந்தியா கணக்குப்படி 275,370 ரூபாய்கள். பசங்க எல்லாம் பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து போனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் போனை எப்பெல்லாம் உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா சைனால வந்து குளிச்சுக்கிட்டே அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். சோ அதனால குளிச்சுக்கிட்டே யூஸ் பண்றதுனால அதிகமா போனுக்குள்ள தண்ணி போய் இது டேமேஜ் ஆகுது பாத்தீங்களா? அந்த மாதிரி போன் போய் டேமேஜ் ஆகக்கூடாதுன்ற காண்டியா வாட்டர் ப்ரூஃப் போன் ஒன்னு கண்டுபிடிச்சாங்க. சோ அந்த வாட்டர் ப்ரூஃப் போனோட வந்து மொத உருவாக்குற இடம் வந்து சைனா தாங்க. வர 6th டாபிக் எதை பத்தினா சிங்கத்தை பத்தி தாங்க. சிங்கம்னு சொன்னாலே நம்ம காட்டுக்கு ராஜானே சொல்லுவோம். அந்த காட்டுக்கு ராஜான வந்து சொல்லுச்சா அப்படின்னு நீங்க கேட்பீங்க, அதான் சொல்லவே இல்லை, நம்ம ஆளுங்களும் அதை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல பெரிய மனுஷங்களை ஃபுல்லா வந்து இந்த ஊர்ல அவர் தான் சிங்கம், பயங்கரமான பெரிய ஆளு, சிங்கம் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறதுலயே சிங்கம் தான் வெறும் அசிங்கமான ஒண்ணு. ஏன்னா அது வந்து பெண் சிங்கம் வந்து வேட்டையான உயிரினத்தைதான், ஆண் சிங்கமே வந்து சாப்பிடுவான். சோ வந்து அவ்வளவு சோம்பேறியான ஒண்ணு. அந்த சோம்பேறிக்கை வந்து நம்மளுக்கு வந்து ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த காலத்துல. சோ வந்து ஒரு சிங்கத்துக்கு அழகே வந்து அதோட முடிதான், அந்த முடி வந்து கோல்டன் கலர்ல இருக்கும் ஆண்களுக்கு வந்து சிங்கத்துக்கு, பெண்களுக்கு வந்து அந்த முடியை வந்து இருக்கவே இருக்காது. அதுலதான் ஆண்கள் பெண்கள் சிங்கம்ன்றத கண்டுபிடிப்பாங்க. நம்ம மனுஷங்கள்லாம் குழு வச்சுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து சிங்கம் வந்து அதுங்களுக்குன்னு ஒரு தனித்தனி குழு வச்சுக்குமா, அவங்களோட வாடகைகளை வச்சு அது வந்து நம்ம குழு அது அந்த குழு அப்படின்னு வச்சுக்குமா. இதே மாதிரி வந்து ஒரு சிங்கம் வந்து 30-40 சிங்கம் வரைக்கும் ஒரு குழுவுல சேர்க்குமா. பெண் சிங்கங்கள் வந்து ஆண் சிங்கங்களை நம்பிதான் இருக்குமா, ஏன்னா தன்னோட குட்டிகளை வந்து பாதுகாக்கணும்ல, அதுக்காண்டி வந்து ஒரு குழுவுல 30-40 சிங்கம் வரைக்கும் இருக்கும். சோ வந்து எல்லாமே வந்து ஒரு கூட்டு குழுவா தான் செயல்படும். ஒரு காண்டாமிர கூட்டா வந்துச்சுனா கூட சேர்ந்தேதான் வந்து வேட்டையாடும். முக்கியமான விஷயம், சிங்கத்துக்கு வந்து இனிப்பேசு வைக்கும் சக்தியே கிடையாதாங்க பாத்தீங்களா, எவ்வளவு சொர்ண கட்டதா இருக்கு சிங்கம் அப்படின்ட்டு. சோ நான் வந்து இப்பயாச்சும் சிங்கத்தை நம்ம வந்து யார் மேலேயும் ஒப்பிடாம கொஞ்சம் மாடு உழைப்பான மாடு ஒரு ஜோக்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, இடையே மாடுன்னு சொன்னா 4 பேர் கறந்து சம்பாரிச்சு கொடுப்பேன், இல்ல கழுதன்னு சொன்னாச்சும் சும்மை தூக்கி சம்பாரிச்சு கொடுப்பேன்ட்டு. ஏதாச்சும் ஒரு அனிமலை வந்து ஒப்பிடாம ஒரு நல்ல நல்ல குணங்களா ஒப்பிடுங்க. பாக்க போற 7th டாபிக் எதை பத்தினா MS தோனியை பத்தி தான். MS தோனின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து MS தோனியை பத்தி எப்படி தெரிஞ்சுன்னா நம்ம வந்து MS தோனி அன்டோல்டு ஸ்டோரின்ற படத்துல மூலமா தெரிஞ்சு. சோ அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு அப்படின்றதையும் பார்த்தோம் நம்ம. இப்ப வந்து அவர் சின்ன வயசுல என்ன பண்ணிருக்காருன்னா வந்து நம்ம மேட்ச் ஆட போறப்ப அவர் அடாவடித்தனமா தான் பண்ணும் மேட்ச் ஆடுவாராம். வந்து யார் சொல்ற பேச்சும் கேட்க மாட்டாரு, அவர் நான் தான் விளாட்றேன் அப்படின்னா நான் கரெக்டா வந்து என் மைண்ட்ல கரெக்டா நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வயசுல வந்து அவர் நிறைய மேட்ச் ஆடுவான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல வந்து அவர் ஜெயிக்கிற கேஷ் அவார்ட் ஃபுல்லா அவரே வந்து பாக்கெட் பண்ணி வச்சுக்குவாராம். சோ சேவிங்ஸ் எல்லாம் அவர் வந்து சேமிச்சு அப்படியே வந்து நம்ம நினைவெல்லாம் வச்சுக்க மாட்டாரு, அவரே வந்து செலவு பண்ணிடுவாரா வச்சு. சோ வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து எப்ப வந்து MS தோனி பார்த்தார்னா 2001 துலிக்ராஃபி நடக்கிறப்ப வந்து MS தோனி விளையாடல, ஆனா சச்சின் டெண்டுல்கர் மேட்ச்ல தான் இருந்தாரு. ஆனா MS தோனி வந்து என்னன்னா வந்து சப்ஸ்டிடியூட்டா போட்டிருந்தாங்க.
சப்ஸ்டியூட்டரை போட்டிருந்தனால அவர் வந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருந்திருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் அந்த சைட்ல கிராஸ் ஆகி போனப்ப, தம்பி எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு, நீ குடுப்பான்னு எம்எஸ் தோனி சார் வந்து அப்படியே வந்து திகச்சே நின்றுட்டாரா வந்து சச்சின் டெண்டுல்கரை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் வந்து மெதுவா பாட்டில் எடுத்து கொடுத்தோன்னே, சார் நான் வந்து நைஸ் டு பிடி சார், நான் அப்பதான் முத முதல்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அக்ஸரா சோத்ரான்ற ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து லாங் ஹேர் வளர்க்காதீங்க, நீங்க வளர்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ல உங்களை சர்வீஸ் செலக்ட் பண்ணாம போயிருவாங்க, நீங்க வந்து இது வளர்க்கறதுனால உங்களோட லுக்கும் தான் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம தலைவர் எம்எஸ் தோனி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து நான் இஷ்டமா நான் இருக்கேன், நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் மாறிக்குவேன், நான் மத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திக்க மாட்டேன், ஓ நான் எப்படி இருக்கணும்னா நான் நானா தான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னோட ஃபேன்ஸுமே வந்து அந்த ஸ்டைல நீங்க கரெக்டா பின்பற்றுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அதை கடைசி வரைக்கும் அதை செஞ்சு அதை நிரூபிச்சே காட்டியிருக்காரு நம்ம எம்எஸ் தோனினே சொல்லலாம். இன்னுமே எம்எஸ் தோனியை பத்தி தெரியாத நிறைய வந்து டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நம்ம பாக்கிற எடுத்த டாபிக் எதை பத்தினா, கேலண்டர் பத்தி தான். கேலண்டர்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து மாசம் மாசம் நம்ம ஸ்கூல் லீவ் விடுறத பத்தி பார்ப்போம், இல்ல வந்து கிளம்ப இது பண்றத பத்தி பார்ப்போம், இல்ல நல்ல நாள் பார்ப்போம், இல்ல பிரதோஷம் என்னைக்கு இருக்கு, நம்ம ஸ்வீட் பால் காய்ச்சல இருந்து கர்மாதி வரைக்கும் நம்ம வந்து பாக்குறது வந்து கேலண்டரை பத்தி தான். சோ அந்த கேலண்டர் எப்படி உருவாச்சுன்னா, அந்த காலத்துல அந்த கேலண்டர் எல்லாம் கிடையாது, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வருஷ வருஷம் விதைப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த விவசாயம் பண்றப்பெல்லாம் விதைப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து எப்ப எப்ப காலம் வருதோ அதை வச்சுதான் வந்து முத முத கேலண்டருக்கு கேலண்டர் ஒரு விஷயமே கொண்டு வந்தாங்க. முதல்ல கணக்கு வச்சு கண்டுபிடிச்சது நம்ம தமிழர்கள் சொல்லலாம். ஆனா இப்ப வந்து எகிப்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நட்சத்திரம் வச்சு சரஸ்ன்ற ஒரு இடத்துல எகிப்துல மேல நட்சத்திரத்துல வச்சு நைல் நதியில வந்து ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்றத நட்சத்திரம் வச்சு கண்டுபிடிச்சாங்கன்ற சொன்னா நம்ப முடியல, அதாங்க உண்மையை அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க, அது உண்மையாவே நடந்திருக்கு. நம்மளோட தமிழர்கள் வந்து இப்ப வந்து சூரியனை வச்சு காலத்தை கணிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவு மணி ஆகுது, நடு உச்சிக்கு வந்தோடனே இவ்வளவு வந்து மத்தியானம் ஆகுது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதே மாதிரி எகிப்தியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா 365 நாளை கண்டுபிடிச்சது அவங்க தானே. இன்னும் கேலண்டரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். நம்ம பாக்க போற நைன்த் டாபிக் எதை பத்தினா, ஸ்பைடர் மேன் பத்தி. ஸ்பைடர் மேன் பத்தி தாங்க. ஸ்பைடர் மேன் வந்து எப்படி உருவானாருன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பைடர் மேன் யாருக்குமே பிடிக்காதாங்க. முத முத வந்து வெறுக்கிற ஒரு உயிரினமா இருக்கிறதுமே ஸ்பைடர் தான்றதுனால அப்பதைக்கு வந்து ஸ்பைடர் மேன் வந்து அவ்வளவா அந்த புழக்கத்திலே இல்லைன்னு சொல்லலாம். மார்டின் குட்மேன்ன்றவர் இந்த ஸ்பைடர் மேனை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னப்ப, இவர் வந்து என்னமோ பண்ணி தொலைங்க, நான் வந்து என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஸ்டான்லி என்ன பண்ணிருக்காருன்னா, முத முத வந்து பூச்சியை வச்சோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன உயிரினத்தை வச்சாதான் நம்ம எடுப்போம் அப்படின்னு வந்து முதல் முதல் நினைச்சிருந்தாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன நினைச்சாரு, அவர் மனசுல என்ன தோணுச்சோ தெரியல. சோ கர்மான்றது அப்படிதாங்க, வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் முன்னாடி வந்து ஒரு சின்னதா தான் தெரியும். ஸ்பைடர் மேன வந்து அவர் வந்து கான்செப்டாவே வச்சு அவர்கிட்ட மார்ட்டின் குட்மேன் கொடுத்துட்டாரு. ஸ்பைடர்மேன் தான் இருக்கிறதுலயே அவெஞ்சர்ஸ் டீம்லயே டீனேஜ் அவெஞ்சர்னே சொல்லி அழைக்கப்படுறாருங்க. இப்ப வந்து ஸ்பைடர் மேன் தான் வந்து வேர்ல்டுலயே வந்து ஒரு அவன் எண்டு கேம் கடுத்து ஒரு பயங்கரமான வசூல வந்து சாதனை படைச்சதுன்னா ஸ்பைடர் மேனே சொல்லலாம். வேணும் வந்து நம்ம ஸ்பைடர் மேன் வந்து மார்வல் கண்டுபிடிச்சது கிடையாதுங்க, மார்வல் வந்து ஸ்பைடர் மேன் வேணா கண்டுபிடிச்சாங்க, ஆனா வேணும் கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு புத்தர் வந்து ஃபேன் மேட் போஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காரு பாத்தீங்களா, நம்ம வந்து ஸ்பைடர் மேன் 3ல பிளாக் ஸ்பைடர் மேனை வச்சு அது ஒரு வாயில் பல் பல்லா இது பண்ற மாதிரி கண்டுபிடிச்சாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். சோ சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் நம்ம உருவாக்குறோம், சூப்பர் வில்லன்ஸ் ஒருவாடி உருவாக்கி பார்ப்போமேன்ட்டு ஒரே ஒரு ஃபேன் ஒருத்தர் உருவாக்கி இருந்தாரு. இந்த மார்வல் காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து நம்ம புடிச்சிருந்தது, அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆகி நல்லா ஃபேமஸ் ஆனதுனால ஒரு $220 கொடுத்து வாங்கினாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியும் இது எவ்வளவு கோடி மதிப்புள்ளதுன்ட்டு, ஆனா அப்ப வந்து $220 கொடுத்து மட்டும் பதுக்கி முடக்கிட்டாங்க. இப்ப வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு வேணும்ன்ற ஒரு வில்லனை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸையும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க வர டென்த் டாபிக் எதை பத்தினா, லியோனோ டாவின்சி தாங்க. லியோனோ டாவின்சின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஓவியர் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஆனா அவர் வந்து பொறியாளர், இன்ஜினியர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இன்ஜினியர், சிற்பி, இந்த மாதிரி வந்து ஒரு 10 மேற்பட்ட துறையில அவர் வந்து ஒரு பெரிய அளவே இருந்திருக்காருங்க. சிறுவயது காலத்துல இருக்கிறப்பல அவரை யாருமே மதிக்கவே மாட்டாங்களாங்க. ஆனா அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்குமா, நான் வந்து இந்த மாதிரி பெரிய ஆளா வரணும், அதாவது கலைத்துறையில வந்து நான் ஒரு பெரிய சாதனையை படைக்கணும், நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நாங்க வந்து என்னோட கலையிலேயே எல்லாத்தையும் நான் சொல்லிடணும், நான் கத்துக்கிற விஷயத்த ஃபுல்லா என்னோட கலையில தான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வந்து முக்கியமான குறிக்கோளை வச்சிருந்தாருங்க. ஆனா அவனோட சின்ன வயசுல வந்து எங்க பிறந்தாருன்னா, புளோரன்ஸ்ன்ற இடத்துல, இத்தாலின்ற ஊர்ல புளோரன்ஸ்ன்ற இடத்துல தான் மொத முதல் பிறந்தாரு. வந்து சின்ன வயசுல அவங்க வந்து அம்மா வந்து ஒரு பிடிக்காத ஒரு பிள்ளையா தான் இருந்தாங்க. ஆனா வந்து அவங்க அம்மா அவர் வந்து நினைவு தெரிஞ்சு பாக்குறதுக்குள்ளே அவங்க அம்மா அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அவங்க அம்மா மூஞ்சி பார்த்ததே கிடையாது. அவர் வந்து எப்படின்னா, வந்து நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து மேல பறக்கிற வந்து சாசர், அதாவது ஏலியல் சாசர்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் பயங்கரமாவே வரைவாருங்க. இவர் வந்து ஆனா ஒரு லெப்ட் ஹேண்டர், இவரோட எழுத்த நம்ம படிக்கணும்னா அவர் வந்து கண்ணாடி முறையில தான் அவர் எழுதியிருப்பாராம். நம்ம ஒரு கண்ணாடியை வச்சோம்னா இப்ப வந்து மிரர்ல வந்து ஆம்புலன்ஸ் திருப்பி எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து திருப்பி தான் எழுதுவாராம். நம்ம வந்து அந்த மாதிரி கண்ணாடியை வச்சு நம்ம திருப்பி பார்த்தா மட்டும்தான் இவரோட எழுத்தே தெரியுமா. சோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு மூளைவாதினே சொல்லலாம். இவர் வந்து ஒரு
தன்னோட ஓவியத்திலேயே வந்து எல்லாத்தையும் தெரியப்படுத்துவாருங்க. அதாவது எப்படின்னா, தான் கத்துக்கிட்ட விஷயத்த அறிவியல்களை கத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மியூசிக் கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல பொறியாளர் அவர் வந்து பொறியாளர் பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தையுமே தன்னோட ஓவியத்தின் மூலமாவே அவர் வந்து வெளிப்படுத்துவார்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னும் வந்து நான் உங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு நிறைய ஆசையா தான் இருக்கு. கண்டிப்பா நான் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ போட்டு டெய்லி 10 topics சொல்லி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நான் போட வேண்டிய வீடியோ போட தகவல்கள் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ.